நேர் சித்திரவினையாக்கும் உயிரெழுத்து நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் மூலமும் உரையும் அதிகாரம் 125, நெஞ்சோடு கிளத்தல். அதாவது தனிமை துன்பம் நீங்க நெஞ்சுடன் பேசி தலைவி மருந்து கேட்டல். குறள் எண் 1241. நினைத்தொன்று சொல்லாயோ நெஞ்சே, எனைத்தொன்றும் எவ்வ நோய் தீர்க்கும் மருந்து. இதனுடைய பொருள், நெஞ்சே, என் உயிரினும் மேலான கணவரிடம் கொண்ட காதலால் வந்த துன்ப நோய் நீங்க நன்றாக யோசித்து நீதான் ஒரு மருந்து சொல்ல வேண்டும். அது எத்தகைய மருந்தாக இருந்தாலும் சரி, நீ தயங்காமல் சொல்லி என் நோயை தீர்த்து வைக்க வேண்டும் என்று தலைவி மனம் திறந்து பேசினாள். குறள் எண் 1242. காதல் அவர் இலராக நீ நோவது பேதமை வாழி என் நெஞ்சு. இதனுடைய பொருள், நெஞ்சே, உனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. நம்மிடம் தலைவருக்கு அன்பு இருந்தால்தானே நம்மை பார்க்க வருவார். நீ இதை புரிந்து கொள்ளாமல் அவர் வரவில்லையே வரவில்லையே என்று எண்ணி துன்ப நோயை வளர்த்து கொண்டது உன் அறியாமையை தவிர வேறு காரணம் இல்லை என்று தலைவி தன்னையே நொந்து கொள்கிறாள். குறள் எண் 1243. இருந்து உள்ளி என் பரிதல் நெஞ்சே, பரிந்து உள்ளல் பைதல் நோய் செய்தார்கண் இல். இதனுடைய பொருள், நெஞ்சே, உனக்கு யார் இந்த துன்ப நோயை கொடுத்தாரோ அவருக்கு உன்னிடம் இரக்கம் இருந்தால் உன் நோயை பற்றி சிந்திப்பார். உன்னிடம் அவருக்கு இரக்கம் இல்லை, துன்பம் போக வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி இருப்பதாக நான் நம்புகிறேன். நீ அவரிடம் போக வேண்டும், இல்லையென்றால் இங்கேயே சாக வேண்டும். புரிகிறதா என்று தலைவி நெஞ்சின் மேல் வைத்து தன் கருத்தை கூறினாள். குறள் எண் 1244. கண்ணும் குளச்சேரி நெஞ்சே, இவை என்னை தின்னும் அவர் காணல் உற்று. இதனுடைய பொருள், நெஞ்சே, நீ என் கணவரிடம் செல்ல வேண்டுமென்று துடித்து கொண்டு இருக்கிறாய். அப்படி நீ அவரிடம் போவதென்றால் என் கண்களையும் உடன் அழைத்து செல், இல்லையென்றால் அவரை காட்டு என்று என்னை பிடுங்கி தின்னு கொண்டே இருக்கும் என்று தன் ஆவலை கண்கள் மேல் வைத்து கூறினாள் தலைவி. குறள் எண் 1245. செற்றார் என கைவிடல் உண்டோ, நெஞ்சேயாம் உற்றால் உறாதவர். இதனுடைய பொருள், நெஞ்சே, நான் சொல்லும் உண்மையை கேள். நாம் அவரை விரும்புகிறோம், அவர் விரும்பி வரவில்லை, அதனால் நம்மை அவர் வெறுத்தார் என்று கைவிட்டுவிட முடியுமா? அந்த வலிமை நம்மிடம் இருப்பதாக நான் நம்பவில்லை என்று சொல்லி வாழ்வோ சாவோ அது கணவனுடன்தான் என்னும் முடிவை வெளிப்படுத்தினாள் தலைவி. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா பதிவும் உங்களை வந்து சேரும். நன்றி.